கடந்த சில ஆண்டுகளாகவே தனது படங்களிலும் ஆடியோ லான்ச் விழாவிலும் அரசியல் பேசி வந்த நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் அரசியல் பிரபேச அறிவிப்பை வெளியிட்டார் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கியதாக கூறிய விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போவதாகவும் அறிவித்தார் இந்நிலையில் நடிகர் விஜய் இன்று தாவேக்க கட்சியின் கொடியை அறிமுகப்பு செய்து வைத்தார் சென்னை பனையூரில் உள்ள தாவேக்க தலைமை அலுவலகத்தில் நடந்த இந்த விழாவில் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் தளபதி விஜயின் தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் தாய் சோபா ஆகியோரும் கலந்து கொண்டார் அவரது மனைவி கலந்து கொள்ளவில்லை இதனை பற்றி பேசிய மனைவிக்கு விஜய் பிடிக்காது என்று சொல்லியிருக்கிறார் தாவேக்க கொடி அறிமுக விழாவில் பேசிய விஜய் தாவேக்க கட்சியின் கொடி வெறும் கட்சி கொடியாக நான் பார்க்கவில்லை தமிழ்நாட்டின் வருங்கால வெற்றிக்கான கொடியாகவே பார்க்கிறேன் கட்சி மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகிறது விரைவில் தாவேக்காவை முதல் மாநாடு எப்போது என்ற தேதி அறிவிக்கப்படும் என்று கூறினார் இந்நிலையில் தளபதி விஜய்க்கு அவரின் அம்மா ஷோபா வாழ்த்து செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார் அந்த செய்தியில் இப்ப போல எப்போதுமே உண்மையாயிரு விஜய் நாட்டுக்கு ராஜானாலும் எனக்கு பிள்ளை தமிழ் மொழியின் பாரம்பரியம் போற்று பெண்ணியம் காப்பாற்று புரட்சிகர திட்டங்கள் தீட்டு வானில் பறக்கும் உன் கொடி உன் அரசியல் வெற்றிக்கு இதுவே முதல் படி ஏற்கனவே நான் ஒரு சி எம் செலிபிரிட்டி மதர் இனி நானும் ஒரு பி எம் பிரவுட் மதர் என்று தெரிவித்து ார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க